அனைவருக்கும் வணக்கம். விடை கிடைக்காத பல மர்மங்கள் இன்னமும் நம்மளுடைய உலகத்தில் இருக்குங்க. ஏலியன்கள் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விகள் நம்மளுடைய மனதில் பெருமளவு இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்கள் ஏலியன்கள் இருக்கா அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்திட்டு போகணும் அப்படின்றதுக்காக சிலைகளாகவோ இல்லை அப்படின்னா கற்களை செதுக்கியோ ஓவியங்களாகவோ வரைபடங்களாகவோ வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் நிறைய கோடுகள் ஒரு இடத்துல வரையப்பட்டிருக்குங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தெரியவே தெரியாதான். இதுவரைக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோடுகள் எல்லாமே நம்ம நிலத்துல இருந்து பார்க்குறப்போ அது ஏதோ சும்மா வரையப்பட்ட விளையாட்டு கோடுகள் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அதுவே அதை தூரத்தில் உயரமான இடத்துல இருந்து பார்த்தாவோ வான்வெளியில் விமானத்தில் பறந்துட்டுருக்கப்போ பார்த்தாவோ ஏதோ ஒரு உருவத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குங்க. அது எந்த இடத்துல அந்த கோடுகள் வரையப்பட்டிருக்கு, அப்படி என்ன மர்மங்கள் நிறைந்த இடம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு அதிசயங்களையும் மர்மங்களையும் மனித அறிவுக்கு புலப்படாத பல ரகசியங்களையும் உள்ளடக்கியது தாங்க நம்மளுடைய பூமி. அந்த மாதிரி அதிசயம் நிறைந்த இடத்தில் ஒன்று தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரு நாட்டில் இருக்கக்கூடிய நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாஸ்கா பாலைவன நிலத்தில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவியல் உருவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தோட தொன்மையான இடங்களில் விடை கிடைக்காத பல மர்ம இடங்கள் இன்னுமே நம்மளுடைய உலகத்தில் இருக்குங்க. அதில் மைல் கணக்கில் நீண்டு வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் எதுக்காக, யாரால், எதனால் வரையப்பட்டது அப்படின்னு இன்றளவும் நமக்கு விடை கிடைக்காத மர்மங்கள் நிறைந்த ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஓவியம் வரைஞ்சிருக்கக்கூடிய மர்ம இடம்தான் நாஸ்கா இன மக்களுடைய வாழ்விடமான பெரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் நாஸ்கா கோடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோட்டு ஓவியங்களானது எதற்காக வரையப்பட்டது அப்படின்றதுக்கான சரியான விளக்கமும் ஆதாரமும் இன்னும் கண்டறியப்படலங்க. இந்த மர்மத்திற்கு பலரும் பல்வேறுபட்ட விளக்கங்களை சொல்கிறாங்க. உலகத்தோட மர்மங்கள் நிறைந்த நாஸ்கா கோடுகள் பற்றிய தகவல்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அகழ்வாராய்ச்சியில் புரட்சி கண்ட இடம் அப்படின்னு சொல்லப்படும் பெரு நாட்டின் தென்கிழக்கே 200 மைல் தொலைவில் அமைஞ்சிருக்க இடம் தான் இந்த நாஸ்கா. ரியோ கிராண்டி நாஸ்கா அப்படின்ற நதிக்கரை நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் நாஸ்கா என மக்கள் உலகின் எந்த பகுதியிலும் இல்லாத வினோதமான உடை, கைவினை பொருட்கள் மற்றும் தரையில் வரையப்படும் பெரிய அளவிலான ஓவியங்கள், அதாவது ஜியோகிளாப்ஸ் அப்படின்ற ஓவியங்களை வரைகிறதுலையும் சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படின்னும், இந்த நாஸ்கா இன மக்கள் காடுகளை பெருமளவில் அழித்து வாழ்ந்ததால் பின்னாட்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் அழிந்து போனதாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்குங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 1926 பல கிலோமீட்டர்கள் நீண்டு வரையப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோடுகளை ஆராய்ச்சி செய்த பின்னர் இதுக்கு நாஸ்கா கோடுகள் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த கோடுகளுடைய நீளம் சுமார் 30 கிலோமீட்டர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பின்னாடி வந்த நாட்களில் 1930 பெரு நாட்டின் வானூர்தி படையினர் இந்த பகுதியை வான் பரப்பிலிருந்து பார்த்தபோது ஆச்சரியத்தில் அதிர்ந்து போயிருக்காங்க. காரணம், இந்த கோடுகள் எல்லாமே பல்வேறு உருவங்களால் வரையப்பட்ட ஓவியங்களாக இருந்திருக்குங்க. தரையிலிருந்து பார்க்குறப்போ தான் இது ஏதோ சாதாரண கோடுகளாக காணப்பட்டிருக்கு. அது வான்வெளியிலிருந்து பார்க்குறப்போ வண்ணத்து பூச்சி, தேரை, குரங்கு, பறவை, மனிதன் மற்றும் திமிங்கலம் போன்ற உருவங்கள் அதில் காணப்பட்டிருக்கு. அப்போதான் இவைகள் சாதாரண கோடுகள் இல்லை, இதில் பல மர்மங்கள் ஒளிந்திருக்கா அப்படின்னு உலகமே தெரிஞ்சிட்ருக்கு. வானத்திலிருந்து பார்த்தா மட்டுமே தெளிவாக தெரியும்படி வரையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள் 2000 வருடங்களுக்கு முன்பு எப்படி வரையப்பட்டது சாத்தியமாயிருக்கும் அப்படின்னு இன்றளவும் பல ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை பிச்சிக்கக்கூடிய குழப்பம் நிறைந்த மர்மம் நிறைந்த ஓவியங்கள் தாங்க இது. 300க்கும் மேற்பட்ட இந்த ஓவியங்கள் தரையில் இருக்கக்கூடிய பாறைகளை நகர்த்தி நிலங்களை தோண்டி சமமான அளவில் வரையப்பட்டிருக்கு.
பெருநாட்டின் இந்த நாஸ்கா பகுதியில் வருடத்திற்கு வெறும் 20 நிமிடம் மட்டுமே மழை பெறும் நிலமாக இது காணப்படுறதால பாறைகளும் நிலமும் மங்கிய நிறத்தில் இத்தனை வருடங்கள் ஆகியும் அழியாமல் மறையாமல் காணப்படுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த வகையான கோடுகளால உருவம் வரையப்பட்ட ஓவியங்கள் உலகத்துல வேற எந்த பகுதியிலும் இல்லை அப்படின்றது பெருநாட்டிற்கே உரிய சிறப்பா பார்க்கப்படுதுங்க. உலகின் பல ஆராய்ச்சியாளர்கள் பெருநாட்டில் இந்த கோடுகளை ஆராய்ச்சி செய்து பல அறிவியல் கருத்துக்களை சொன்னாலும் இந்த நாஸ்கா கோடுகளுடைய மர்மத்திற்கான முழுமையான விளக்கம் யாராலையும் இன்றளவும் சொல்லப்படவில்லைங்க. இந்த கோடுகள் ஏன் எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விக்கான விடை ஆராய்ச்சியாளர்களால் காலப்போக்கில் கண்டறியப்படலாம். ஆனால் இப்போ வரைக்குமே இது எதுக்காக வரையப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மை நமக்கு தெரியல அப்படின்றது தான் நிதர்சனம். மனிதன், மிருகம், தாவரம் அப்படின்னு பல உருவங்களில் சுமார் 900 வடிவியல் உருவங்கள் அந்த பாலைவன நிலப்பகுதியில் காணப்படுதுங்க. எந்தவித தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் நேர்கோட்டில் மிக பிரம்மாண்டமான கோடுகளை வடிவமைத்திருக்கிறது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் எப்படி எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் அவ்வளவு உறுதியான கட்டுமானத்துடனும் சிற்ப வடிவமைப்பு அந்த மாதிரி விஷயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லோருக்கும் ஆச்சரியங்க. அதே போல தான் எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாமல் இவ்வளவு கச்சிதமாக எப்படி நேர்கோட்டில் அழகான உருவங்களை செதுக்க முடிஞ்சியும் அப்படின்ற ஆச்சரியம் எல்லோருடைய மனதிலையும் இருக்குது. பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது நீண்ட பாதை போல மட்டும்தான் காட்சி அளிக்குமா. இந்த கோடுகளை வானத்துல இருந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமான பறவைகள் போன்றோ குரங்குகள் போன்றோ சிலந்தி போன்றோ காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதனால இது போன்ற கோடுகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த காலத்திலேயே எப்படி இது போன்ற நேர்கோடுகளை வடிவமைப்பது சாத்தியம் அப்படின்ற பல்வேறு மர்மங்களும் தேடுதல்களும் இந்த நாஸ்கா கோடுகளின் பின்னணியில் இன்னமும் இருந்து வருது. வெள்ளம், சூறாவளி அப்படின்னு பல இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் சுமார் 2000 ஆண்டுகள் இந்த கோடுகள் நிலச்சிருக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. எந்த ஒரு தொழில்நுட்பமும் உயரத்திலிருந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இல்லாத காலத்திலையும் அவ்வளவு அருமையாக இந்த கோடுகளை வரைஞ்சிருக்காங்க. அதுவும் கன கச்சிதமாக அந்த வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோடுகளை சாதாரண மனிதர்களால் வரைஞ்சிருக்க முடியாது அப்படின்னும் இது வேற்று கிரகவாசிகளால் உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னும் வதந்திகள் பரவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெருநாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோடுகளில் சில உருவங்களானது மனிதருக்கு சம்பந்தமில்லாத உருவங்களாக இருக்குங்க. அது ஏலியனுடைய உருவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சிலருடைய கருத்துக்கள் நிலவி வருது. ஏலியன்கள் போலவே அந்த உருவங்கள் இருக்கிறதால கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏலியனை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் அதன் காரணமாக தான் ஏலியன்கள் இருந்திருக்கு அப்படின்றத பார்த்தவங்க இந்த இடத்துல இதை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மர்மம் நிறைந்த கோடுகள் எதுக்காக வரையப்பட்டது அப்படின்னு பலருடைய கருத்துக்கள் பல்வேறு விதமாக இருக்குங்க. இந்த கோடுகளானது வானியல் ரீதியாக வரையப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்துக்கள் நிலவி வருது. இந்த கோடுகள் மூலியமாக அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய முன்னோர்களுடன் தொடர்பு படுத்தி பார்த்துருக்காங்க அப்படின்னும் இந்த கோடுகளை கடவுள்களாக கும்பிட்டுருக்காங்க அப்படின்னும் ஒரு சிலருடைய கருத்துக்கள் நிலவி வருது. இந்த கோடுகள் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நாகரிகத்தையும் அங்கே இருந்த மக்களின் அறிவியல் நுட்பங்களையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் எடுத்து காட்டுறதா இருக்குங்க. ஏன் அப்படின்னா எந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலத்திலேயே இவ்வளவு தத்ரூபமாக அது மட்டும் இல்லாமல் கன கச்சிதமாக இந்த உருவ படங்களை கோடுகள் மூலியமாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல தொழில்நுட்ப வசதி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெருநாட்டில் நாஸ்கா அப்படின்ற இடத்துல ஏலியன்கள் இருந்ததா சில தகவல்கள் உலா வருது. இந்த தகவல்கள் எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியலங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே செவிவழி செய்திகளாக மட்டும்தான் இருக்குது. பெருநாட்டில் இருக்கக்கூடிய நாஸ்கா மர்மமான கோடுகளை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.